பொன்னியின் செல்வன் நாவல்ல வந்தியத்தேவன் வீராணம் ஏரியை கடந்து காவிரி ஆற்றின் அழகை ரசிச்சுக்கிட்டே குதிரையில பயணிக்கிறத ரொம்ப அழகா வர்ணிச்சு எழுதியிருப்பாரு கல்கி. அந்த வீராணம் ஏரிக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஆறு வந்தியத்தேவன் பயணிச்ச கொள்ளிடம் ஆற்றங்கரையிலிருந்து தான் இன்றைய நதிக்கரை அரசியல் பேச போறோம். முக்கொம்பும் கல்லணையும் காவிரியின் பாதையில முக்கியமான இடங்கள். இங்கிருந்து காவிரி கொள்ளிடம் காவிரி கால்னு காவிரி மூணா பிரிஞ்சு செல்றதாலதான் இதை முக்கொம்புன்னு சொல்றாங்க. கல்லணைய முன்மாதிரியா வச்சு 1836 பிரிட்டிஷ் பொறியாளர் ஆர்தர் காட்டன் முக்கொம்புல ஒரு அணையை கட்டினார். இது நீர் ஒழுக்கி அணையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த அணை காவிரிக்கு மேல இருக்கிறதால இத மேலணைன்னு அழைக்கப்படுது. முக்கொம்புல அணை கட்டினதால தென்னார்காடு மாவட்டத்தில் விவசாயம் பாதிக்கப்பட்டது. அதை சரி செய்யறதுக்காக கொள்ளிடத்துல இன்னொரு அணையை உருவாக்கினாரு ஆர்தர் காட்டன். அணைக்கரையில கட்டப்பட்ட அந்த அணை கீழணைன்னு அழைக்கப்படுது. அந்த கீழணையில தான் இப்ப நாம இருக்கோம். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமா சென்னை, ராமநாதபுரம், கடலூர், நாகை மாதிரியான கடலோர மாவட்டங்களின் குடிநீர் தேவையை பெரிய அளவுல பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வருது. கொள்ளிடத்துல திறந்து விடப்படுற நீர் கீழணையில தேக்கப்பட்டு அங்கிருந்து வடவாறு, கவரப்பட்டு, வாய்க்கால், வீராணம் ஏரி, கான்சாஹிப் வாய்க்கால், தெற்குராஜன் வாய்க்கால் போன்ற பல வாய்க்கால்கள் மூலமா நாகை, அரியலூர், சிதம்பரம், கடலூர் பகுதிகளில் 130,000 ஏக்கர் பாசன வசதி பெற்று வருது. காவிரி அளவுக்கு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் கொள்ளிடத்துக்கு கிடையாது. சங்க இலக்கியங்கள்ல கூட கொள்ளிடம் பற்றியான குறிப்புகள் பெரிய அளவுல இல்ல. அப்படின்னா கொள்ளிடத்தின் வரலாறு தான் என்ன? காவிரியோட தொடக்க வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவிரி ஆறு தோன்றியதாக நமக்கு தரவுகள் கிடைக்குது. அந்த வகையில் காவிரியோட ஆரம்பகால அதோடைய போக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பழையவேற்காடு அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் அப்படியே கடலில் கலக்குது. அடுத்த வர காலகட்டத்தில் காவிரியோட வழித்தடம் என்பது வேலூர் அந்த பகுதியில் அப்படியே பாய்ந்து அரிக்கன்மேடு வழியாக போய் பாண்டிச்சேரி இன்றைக்கி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் கடலை கடக்குது. அதற்கு அடுத்த கட்டமாக பார்க்கும்போது ஒகேனக்கல்லேருந்து அப்படியே வந்து நமக்கு ஈரோடு, கரூர், திருச்சி வழியாக வந்து அங்கிருந்து கீரனூர், புதுக்கோட்டை, புதுக்கோட்டையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வெள்ளாற்றோடு சேர்ந்து ஆவுடையார் கோயில்னு இருக்கக்கூடிய பகுதி இருக்குது. அந்த ஆவுடையார் கோயில் பகுதியில் கடலை கலக்கிறதா நமக்கு வரலாற்று செய்திகள் இருக்குது. அதன் பிறகு தான் நமக்கு இந்த தஞ்சை பகுதிக்கு பயணித்து இறுதியாக பூம்புகாரில் போய் சேருது. இந்த நதிக்கரை நாகரிகம் என்பது உலகெங்கும் உள்ள பொதுவான ஒரு வரலாற்று பின்புலம். நாகரிக வளர்ச்சி என்பது நதிக்கரையின் ஓரத்தில் தான் தொடங்குது. அந்த வகையில் காவிரியோட வளமை, அந்த நீர் வளமை என்பது காவிரி பாய்ந்த இடங்களெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் அரசியல் தோற்றத்தையும் உருவாக்கியது. இப்போ ஆரம்பத்தில் அரிக்கன்மேடு பகுதியில் பாயும்போது அங்கே காவிரியோட வளத்தால் அந்த பகுதி எவ்வளோ சிறப்பாக இருந்ததுங்கிறத அரிக்கன்மேடு அகலாய்வில் கிடைத்த தகவல்கள், ரோமாபுரி, கிழக்கு நாடுகளோடு இருந்த தொடர்புகள்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டும்போது காவிரி அங்கே எவ்வளோ வளமையை காட்டியிருக்குங்கிறது நமக்கு புரியுது. அது பின்னாடி நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கொம்புங்கிற பகுதியில் காவிரியிலிருந்து ஒரு பிரிவாக கொள்ளிடம் பாய்ந்து வருகிறது. இது காரணம் என்னன்னு கேட்டால் காவிரியில் இன்று இருப்பது போல் அன்று நீர் குறைந்தெல்லாம் இல்லை, அடித்து கொண்டு வரும் நீர். அந்த காவிரி நீருக்கான அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா மழை நீர் தான், மழை வளம் தான். அதில் குறிப்பாக சொல்லணும்னா கேரள பகுதியில் வயநாட்டில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு, அங்கிருந்து சிற்றார்கள் மூலம் சேர்ந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய குடகு பகுதியில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழகத்துக்கு வருது. அப்போ முக்கொம்புக்கு வரும்போது அதிகப்படியான நீர், மிகை நீர் வரும்போது அங்கிருந்து அந்த அதிக நீரை வெளியேற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் கொள்ளிடம்.
இதோடய பேரே காரண பேர். தமிழில் வந்து நிறைய பேர்கள் வந்து காரணமாகவே அமையும். கொள்ளுகின்ற இடம், எவ்வளவு நீர் வந்தாலும் அதை கொள்ளக்கூடிய ஆறாக கொள்ளிடம் இருக்கிறது. இந்த கொள்ளிடம் கூட நமக்கு பிற்கால இலக்கியங்களில் பார்க்கும்போது கொள்ளிடம் என்ற பெயர் இருந்தாலும் கூட தனித்த பெயராக கொள்ளிடம்னு பல இடங்களில் சுட்டப்படலை. எதுவும் காவிரி அப்படின்னு தான் வழங்கப்படுது. இதிலிருந்து வரக்கூடிய ஆறுகள், இப்போ இந்த டெல்டா பகுதி தஞ்சைக்கு குறிப்பாக வேளாண்மைக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் மிகப்பெரிய பயனளித்தது காவிரி நீர். அதையெல்லாம் தாண்டி குடிநீருக்கும் அத்தியாவசியம், அனைத்து உயிர்கள் வாழ்வதற்கும் நீர் ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நம்ம இலக்கியங்களில் நிறையா வலியுறுத்துகிறாங்க. அதில் நான்மணி கடிகளை சொல்லும்போது கூட ஆறுள் அடங்கும் குளம் உள்ள அப்படின்பா. ஒரு ஆறு நிறைய தண்ணி வந்தாலும் அதை அப்படியே உள்வாங்கிக்கூடிய அளவுக்கு குளம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது இங்கே அண்மையில் இருக்கக்கூடிய அந்த வீராணம் பேரேரியை நம்ம பார்க்கலாம். இந்த கொள்ளிடத்திலேருந்து இருக்கக்கூடிய மிகை நீர் எல்லாமே வீராணம் பேரேரியில் தான் போய் சேர்ற மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த டெல்டா பகுதியில் இந்த காவிரி கொள்ளிடம் சார்ந்து 36 மேற்பட்ட ஆறுகள், அது வடவாறு, குடமுருட்டி ஆறு, திருமலைராயன் ஆறு, அரசல் ஆறு, இந்த மாதிரி பல ஆறுகள், இதெல்லாமே 36 ஆறுகள் இருக்குது. இந்த காவிரி எப்படி 800 கிலோமீட்டர் தொலைவு பயணிக்குதோ அதே போல் இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிளை ஆறுகள் 36 ஆறுகள் கிட்டத்தட்ட இதோட பயண தொலைவு அப்படின்னு பார்த்தோம்னா 1000 கிலோமீட்டர் தொலைவு வரும். இந்த ஆறுகள்லேருந்து பிரியக்கூடிய கிளை ஆறுகள், கிளை கால்வாய்கள், கண்ணாறுகள், வைப்பாறுகள், வதிகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 மைல் சுற்றளவுக்கு இதோடய போக்கு இருக்குது, ஆற்று போக்கு இருக்குது. அப்போ குறிப்பிட்ட இந்த தமிழக பகுதி, குறிப்பாக டெல்டா பகுதி, இந்த டெல்டாங்கிற சொல்லே பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கத்திலேருந்து வந்த ஒரு சொல்லை நம்ம பார்க்கலாம். இந்த பகுதிக்கு வளமை சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு இந்த கொள்ளிடம் ஆறு. இதை சார்ந்து இலக்கியங்களும் தோன்றியிருக்கு. தேவாரத்திலலாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா பல இலக்கியங்களில் கொள்ளிடம் என்பது காவிரி என்பது ஒன்றாவே தான் குறிப்பிடுவாங்க. அந்த காவிரிக்கு ஒரு கோயிலும் இருக்குங்க, திருச்சேரைங்கிற ஊரில் ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. உத்தரநல்லூர் நங்கையின் பாய்ச்சலூர் பதிகம்னு ஒரு சின்ன நூல், ஒரு 10 பாடல் தான் இருக்கும். அந்த பாடலுங்கிறந்த அரசியல் நிலையை விவரிக்குது. அன்றைக்கி இருந்த ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நதிக்கரையிலேருந்த நாகரிகத்தை வெளிப்படுத்தக்கூடிய இருந்தால் கூட நதி என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் கூட அன்று கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நதி என்பது அவர்கள் குளிப்பதற்கான தனி கால்வாய்கள் இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ அந்த பாய்ச்சலூர் பதிகங்கிற நூலில் சொல்லக்கூடிய செய்தி, அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண் உயர்ந்த ஜாதியை சார்ந்த ஒருவன் காதலிக்கிறான், நாளாம் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவள் பாதிக்கும்போது அவள் சொல்லக்கூடிய அந்த ஒரு இலக்கியமாக உடம்பில் வரக்கூடிய ரத்தம் என்பது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறா. அதே போல் சந்தன மகிழ்லாம் எரிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனம்தான் வருது. அதே மாதிரி உயர்ந்த ஜாதியில் இருப்பவரும் தாழ்ந்த ஜாதியில் இருப்பவரும் இறந்து போயிட்டோம் அப்படின்னா அவங்கள எரிக்கும் போது பிணவாடை என்பது எல்லாருக்கும் ஒன்றா தானே வருது. இதற்கு இடையில் என்னத்துக்கு எங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு தடை வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஒரு சுவையான சிற்றிலக்கியங்கள்லாம் வருது. இந்த கொள்ளிடமானது எப்படி நமக்கு பயன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரியோட மிகை நீர் தான். மிகை நீரை கொண்டு வந்து கிட்டத்தட்ட முக்கம்புல ஆரம்பித்து கல்லணை வந்து கல்லணையிலேருந்து இந்த கீழணை வரைக்கும் கிட்டத்தட்ட 154 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. இந்த பயணிக்கக்கூடிய இடங்கள்லாம் கொள்ளிடத்து நீர் என்பது இரண்டு புறமும் இருக்கக்கூடிய மேட்டு நிலங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலுக்கான வசதிக்காக பல ஏரிகளை, நூற்றுக்கணக்கான ஏரிகளை இங்கிருந்து கிளையாறுகள் வழியாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதில் பல தடுப்பணைகளை வைத்து நீராதாரத்தை பெருக்கி வேளாண்மை வளம் குளிக்குது. அந்த வேளாண்மை சார்ந்த பிற தொழில்கள், கால்நடை வளர்ப்பு, இதெல்லாமே ஒரு உச்சத்துக்கு போகிறதுக்கு கொள்ளிடம் மிகப்பெரிய பயனாக இருக்குது. நீர் சேமிப்பு அப்படிங்கிறது பார்க்கும்போது ஐரோப்பிய நாடுகள்லாம் அவங்களாம் பார்த்து வியந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக இந்த சோழ நாட்டு பகுதிகளில் இருந்த நீர் பங்கீட்டு முறை, இந்த பங்கீட்டு முறை வந்து உலக வரலாற்றில் வேறு எங்கேயுமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் எகிப்துலேருந்து கூட தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்திருக்கு 14ஆம் நூற்றாண்டில் நீர் மேலாண்மை எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக. அதன் பிறகு தான் அந்த ஆய்வு முன்னோடியாக வச்சுட்டு தான் ஆர்தர் காட்டன் வந்து கல்லணை ஆய்வு பண்ணுறாரு. கல்லணை ஆய்வு பண்ணி அந்த எப்படி சிறப்பாக கட்டிக்கிறாங்கிறத போல வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறார். அந்தளவுக்கு நீர் பங்கீட்டு முறை உச்சம் தொடுவதற்கு கொள்ளிடமும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இந்த நாகரிக வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக ஒரு
நிலையான அரசமைப்பு. இந்த அரசமைப்பு தோன்றுவதற்கு, அது குறிப்பாக இந்த பகுதியில் சோழராட்சி மிகவும் வலிமையோடு திகழ்வதற்கு, கிட்டத்தட்ட சோழராட்சி அப்படின்பது 420 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு நிலையான நீடித்த ஆட்சியாக இருந்தது. உலக வரலாற்றில் நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சோழர்கள் தான், சோழ மரபு. அவர்களுடைய ஆட்சியோட சிறப்பான ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் முறை. இந்த தேர்தல் முறைங்கிறது நமக்கு உத்தரமேறு கல்வெட்டுலேருந்து நமக்கு தகவல் கிடைக்கிது. அந்த தேர்தல் முறை நடைபெற்று அது போன்ற அரசுகள் நிறுவப்பட்டு வாழ்ந்த பகுதி இந்த காவிரி கொள்ளிடக்கரை தான் சொல்லலாம். இங்கே தான் ஊர்கள், வளநாடுகள், நகரங்கள்லாம் ஏற்படுத்தப்படுது. இந்த நகரங்களுக்கும் ஊர்களுக்கும் குடும்பம் இப்படிலாம் வச்சுட்டு ஊர் சபைகள், இந்த ஊர் சபைகளை தேர்ந்தெடுக்கக்கூடியது, குடோவலை முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்திகள்லாம் வரலாற்றில் நமக்கு கிடைக்கிது. ஒரு குடியாட்சி என்பது எப்படி செயல்பட்டது, அது முடியாட்சியாக இருந்தால் கூட ஒரு குடியாட்சியாக செயல்பட்டு என்பதற்கு இந்த நதிக்கரை நமக்கு இன்றளவும் சான்றாக திகழ்கின்றது. பண்டைய காலத்தில் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு போர் நடைபெற்றது. அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான எச்சங்களும் இப்போது அங்கு இருக்கின்றன. அந்த போரிலே பல்லவர்களுக்காக உதவியாக சோழ மன்னர்களும் இந்த களமாடி இந்த போரை அவர்கள் நடத்தினார்கள். அதில் அவர்கள் பின்னடைவாக இருந்தாலும் கூட, பின்னடை சோழ பேரரசு தொடர்ந்து அவர்களுடைய ஆதிக்கத்தை கூழச்சுகின்ற ஒரு இடம் நிலமாக விளங்கியது இந்த கொள்ளிடக்கரையில் உள்ள திருப்புறம்பியம் தான். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான இந்த நதிக்கரையாக அமைந்திருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரம் என்று கட்டப்பட்டிருக்கின்ற மிக பிரம்மாண்டமான கோயிலுக்கு பின்னாலே இருக்கின்ற இந்த மிகப்பெரிய சோழ கங்கம் என்ற பொன்னேரி, அந்த பொன்னேரிக்கும் இந்த நதிக்கரையிலிருந்து, இந்த கொள்ளிடக்கரையிலிருந்து தான் குடிநீர் ஆதாரமும் விவசாயத்திற்கான நீர் ஆதாரமும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கொள்ளிடமாறு இன்னைக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சட்டவிரோதமா அளவுக்கு அதிகமா மணல் அள்ளுறது தொடங்கி கடல் நீர் உள்ள வர்றது வரைக்குமான நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இப்போது இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த நீரினுடைய, அதாவது மனிதனுக்கு உயிர் நாடி நீர் தான், ஆனால் இந்த நீரை பாதுகாக்கின்ற, இந்த நீரை கொடுக்கின்ற, இந்த நீர் வளமாக இருக்கின்ற இந்த நதியை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதில் மிகப்பெரிய இப்போது சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. என்ன என்று கேட்டால், அந்த விவசாயிகளுக்கு கூட இந்த நதியை பராமரிக்க வேண்டும், இதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிறது. சமீப காலமாக இந்த இரண்டு கரைகளிலும், கொள்ளிடக்கரையினுடைய இரண்டு கரைகளிலும் பல்வேறு அந்த செங்கல் சூளைகள், அது சார்ந்த பல்வேறு தொழில் நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தால் அந்த கரை வலுவிழந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு மணல் அள்ளுகிறார்கள். இந்த மணல் அள்ளுகிறது என்பது இந்த நதியையே சீரழித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயமாக இருக்கிறது. இவையெல்லாம் தடுக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த நதி பாதுகாக்கப்படும். அதாவது சற்றே கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நேரத்தில் ஒரு 10 நாட்கள் இடைவெளியிலே 2 லட்சம் கனஅடி தண்ணீரை இந்த கொள்ளிடக்கரை கொண்டு வந்து கடலிலே சேர்த்திருக்கிறது. இல்லை என்றால் அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நதி, அந்த 2 லட்சம் கனஅடி நீர் ஒரே நேரத்தில் பயணப்பட்டு இந்த கடலிலே கலந்ததனால் இந்த மிகப்பெரிய வெள்ளம் தடுக்கப்பட்டது. வெள்ளம் தடுக்கப்படுவதற்கும், இந்த இருக்கின்ற மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவதற்கும், அவர்களுக்கு நீராக இருக்கின்ற இந்த நதியை அவசியமாக காப்பாற்ற வேண்டுமென்றால் உடனடியாக இந்த கரைகளை வலுப்படுத்த வேண்டும். இந்த கரைகளை செல்லரித்துக் கொண்டிருக்கின்ற அதுபோன்ற தொழில்களுக்கு தடை விதிக்க வேண்டும். மணல் அள்ளுவதை பூரணமாக நிறுத்த வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் நிச்சயமாக இந்த நதி காப்பாற்றப்படும். மணல்கள் அள்ளப்படுவது வரையறையற்ற தன்மையோடு இருக்கின்ற காரணத்தால் அந்த நதிகள் முழுவதும் பல்வேறு இடங்களிலே மிக பிரம்மாண்டமான பள்ளங்கள் ஏற்படுகின்றன. அது அதனாலும் வந்து நமக்கு நீரினுடைய, நிலத்தடி நீருடைய குறைபாடுகள் ஏற்படுகிறது. இரண்டாவதாக சமச்சீர் தன்மை இல்லாமல் அந்த நீர் சில இடங்களிலே அதிகமாக மிகையாக இருப்பதும், சில இடங்களிலே குறைவாக இருப்பதும் சூழ்நிலையும் ஏற்படுகின்ற போது ஒரு பகுதியிலே மணல் அதிகமாக சேர்கின்றது, ஒரு பகுதியிலே மணல் குறைவாக இருக்கின்றது. இது நீரோட்டத்தை தடுக்கின்றது. இப்படிப்பட்ட பல்வேறு அபாயங்கள் இதில் இருக்கின்ற காரணத்தினாலே அரசு உடனடியாக இந்த மணல் அள்ளுகின்றதை தடை செய்ய வேண்டும்.
குடிமராமத்து என்பது இந்த விவசாயிகள் எல்லாம் இப்போது கைவிட்டு விட்டார்கள். கோடை காலங்களிலே ஒரு 2 மாதம் பூரணமாக குடிமராமத்து நடக்கும். அப்போது ஒவ்வொரு ஆறுகளையும் கிளை வாய்க்கால்களையும் சென்று பார்த்து மராமத்து செய்து அதை அழகாக பராமரிப்பார்கள். அந்த முறை, அந்த குடிமராமத்து முறை முற்றிலுமாக விவசாயிகளிடமிருந்து கைவிட்டு போய்விட்டது. ஆக அதன் காரணமாகவும் இது போன்ற நதிகள் இப்போது சீரடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அதை நாம் சீர் செய்ய வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது. இப்போது நடைபெறுகின்ற விவசாயம் நாம் எல்லோரும் கூர்ந்து கவனித்து பார்த்தால் தெரியும், முற்றிலும் நிலத்தடி நீரை நம்பி, இலவச மின்சாரத்தை நம்பி மட்டுமே நடைபெறுகின்ற விவசாயமாக இருக்கிறது. ஆற்று நீரை முன்பு போல ஆற்று நீரை பாய்த்து அந்த நீரை கொண்டு விவசாயம் செய்கின்ற நிலைமை தற்பொழுது இல்லை. அந்த இலவச மின்சாரம் இருக்கின்ற காரணத்தினால் விவசாயிகளும் தங்களுடைய நிலம் தங்களுக்கு சொந்தம் என்று கருதுகிறார்களே தவிர, அந்த நீரை கொண்டு வந்து சேர்க்கின்ற வாய்க்கால்கள், அது வந்து பாசன வாய்க்கால்களாக இருக்கலாம், அல்லது வடிவாய்க்கால்களாக இருக்கலாம், ஆறுகளாக இருக்கலாம், தலை மதகுகளாக இருக்கலாம், எதையுமே அவர்கள் சென்று பார்த்து பராமரித்து பாதுகாக்கின்ற நிலைமையில் இன்றைய தினம் விவசாயிகளும் இல்லை, அரசியல் கட்சியினரும் இல்லை, யாருமே இல்லை. பல இடங்களிலே இந்த வாய்க்கால்கள் தலை மதகுகள் தூர்ந்து விட்டன. ஒரு வாய்க்கால் என்பது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பயணம் செய்து பாசனம் செய்யக்கூடிய வாய்க்கால்கள் இருக்கின்றன. அது ஒரு வாய்க்கால் கூட 2-in-1 இப்ப நாம் சொல்கிறோம், அதாவது 2-in-1 என்று ஒரு தன்மையை நாம் சொல்கிறோம் இப்போது மாடர்ன் உலகத்திலே. ஆனால் ஆதி காலத்திலேயே ஒரு வாய்க்கால் 100 கிலோமீட்டர் பயணிக்கும். அதே வாய்க்காலில் 50 கிலோமீட்டர் பாசனம் பெறும். அந்த வாய்க்காலில் 50 கிலோமீட்டர் அந்த நீரை வடிக்கும். அந்த வடிக்கின்ற நீரை இன்னொரு 50 கிலோமீட்டருக்கு அந்த நீர் சென்று பாசனமாக சேரும். இப்படி பாசனம் வடிவாய்க்கால், பாசனம் வடிவாய்க்கால் என்று மாறி மாறி செல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நீர் மேலாண்மை அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள். எல்லாம் இப்போது மனைப்பிரிவுகளாக ரியல் எஸ்டேட்டுகளாக மாறுகின்ற பொழுது அனைத்து தலைப்பு மதகுகளையும் மூடிவிடுகிறார்கள், அனைத்து வாய்க்கால்களையும் தூர்த்து விடுகிறார்கள். எனவே ஒரு முறை அது தூர்ந்து விட்டால் அதற்கு பிறகு எத்தனை கிலோமீட்டர், எத்தனை 100,000 ஏக்கர் இருக்கிறதோ அத்தனை 100,000 ஏக்கரும் பாசனம் பெறாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறது. இதை ஆய்வு செய்தால் நன்றாக தெரியும். அனைத்து நதிகளினுடைய நிலைமை இதுதான். தலைமதகு மூடப்படுகிறது, தலைப்பு வாய்க்கால்கள் மூடப்படுகின்றன, பாசன வாய்க்கால்கள் வடிவாய்க்கால்கள் தூர்க்கப்படுகின்றன. இது ஒரு அபாய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். வாய்க்கால்கள், ஆறுகள், நீராதாரங்களை நாம் தொடர்ந்து பேணி பராமரிக்க வேண்டுமென்றால் இப்பொழுது இருக்கின்ற இளைய தலைமுறைகள், மாணவர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் இந்த நீராதாரங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எங்கு சென்றாலும் அந்த நதிகளிலே வந்து குப்பைகள் இருக்கக்கூடாது, அதாவது எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை நாம் அவர்களிடம் விதைத்து வர வேண்டும். எல்லோருக்குமே ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். அந்தந்த சாதாரணமாக ஒரு கிராமத்திலே அங்கே இருக்கின்ற எல்லோருமே அந்த நீராதாரங்கள் குறித்தும் வாய்க்கால்கள் குறித்தும் ஏரி குளங்கள் குறித்தும் ஒரு தன்னெழுச்சியாக ஒரு விழிப்புணர்வுகள் பெற்றால் நிச்சயமாக இதை பாதுகாக்க முடியும். அப்படித்தான் இருக்க வேண்டும். நாங்களும் கூட இப்பொழுது வந்து இந்த நதி கரைகளிலே குப்பைகளை கொட்டக்கூடாது, நதி நீர்களை எந்த விதமான ஆபாசங்களையும் நாம் கழிவுகளையும் சேர்க்கக்கூடாது, அதை நாம் வந்து போற்றி பாதுகாத்து பராமரித்து வணங்க வேண்டும். இந்த அடிப்படையிலே நாங்கள் அதற்கான சில முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான விழாக்களை கூட நாம் நடத்துகிறோம். நடத்துகின்ற பொழுது இந்த நதியினுடைய புனித தன்மையை பற்றி நாம் பேசுகிறோம். இந்த நதி பாதுகாக்க வேண்டிய விஷயத்தை பற்றி நாம் பேசுகிறோம். இந்த பழைய முறையில் இருக்கின்ற, அதாவது இந்த துணிகளை எல்லாம் அந்த உடுவார்கள், அதாவது நேர்த்தி கடன் செய்து கொண்டு இந்த ஆறுகளிலும் குளங்களிலும் பழைய துணிகளை போடுவது, இது போன்ற வழக்கங்கள்லாம் இருந்தது. அவையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் ஏறக்குறைய நாம் நிறுத்துகின்ற அளவிற்கு நாம் வந்திருக்கிறோம். தொடர்ந்து அதை இது போன்ற பல்வேறு பராமரிப்புகளையும் பாதுகாப்புகளையும் மக்கள் தன்னெழுச்சியாக, மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட எல்லோரும் இணைந்து, விவசாயிகள் உள்ளிட்ட எல்லோரும் இணைந்து செய்தால் இது போன்ற சீரழிவுகளை நாம் பாதுகாக்க முடியும், நதிகளையும் பாதுகாக்க முடியும். தமிழ்நாட்டில் இப்பவும் உயிர்ப்போடு இருக்கிற நதிகளில் ஒன்று கொள்ளிடம். பல மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய கொள்ளிடம் தன்னுடைய இயல்பை இழந்துகிட்டு வருதுன்றது தான் இவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு. இந்த நிலை சீக்கிரமே மாறும், அதற்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும்னு நம்புவோம். மற்றொரு நதிக்கரையிலிருந்து அரசியல் பேசலாம். நேயர்களே, நன்றி.